Thank you.
Thank you.
நமது மேலாண் கணக்கட்டுப்பாட்டாளர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பணியோடு பாராட்டுவதற்கும் நம்ம உயர்வுகளும் நமது ஒவ்வொருவருக்கும் அவர் போது ஒரு வாழ்வுகளை வழங்குவார். அவர் வெளியூரில் இருந்த காலத்தில் கூட நாம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது நான் அவருடைய தொலைபேசி வாயிலாகவே கேட்டு வாழ்த்து கொடுத்தோம். இம்முறை அவரே இன்றைய பணிகளை பெறுவார். தந்தையாருக்கு ஒரு கல்வி நம் பாதையிலே அவர் பாதையிலே என் நிலையிலே உங்களுக்கு முடிவெடுத்தேன். எனவே நானும் தயாரித்து ஆட்டமுக்கு ஒரு வாழ்த்து மனு தயாரித்துள்ளேன். அதனை கூட காண்பிக்கிறேன். தமிழ்நாடு மாநில கழகம் கடலூர் மண்டலம் பணி நிறைவு பாராட்டு விழா விழாநாயகன் ஜே கணேசன் ஜேசி எம்ஏ மேலாளர் கணக்கட்டுப்பாடு வாழ்த்து மனம். பணி ஏற்பு 27/4/1981 பணி நிறைவு 10/10/2016 பாரதி மனம் பாரமீட்டர் பாதிரி தலைவரை இயக்கியிருக்க பாரமீட்டர் பாதிரி தலைவரை இயக்கியிருக்க நியமனாதன் திருமாவாய் திருநிலையை பிறந்திருக்கார். நியமனாதன் திருமாவாய் திருநிலையை பிறந்திருக்கார். ஆங்கிலேய அரசாணம் செய்தது கோட்டையோடு ஆங்கிலேய அரசாணம் செய்தது கோட்டையோடு அப்பரும் சொந்தமும் தேவாரம் பாடிவிக்க அப்பரும் சொந்தமும் தேவாரம் பாடிவிக்க பாபாஜி ராமநந்திரன் வல்லவன் துண்டித்தார். பாபாஜி ராமநந்திரன் வல்லவன் துண்டித்த திருத்தன்னை திருவம் துர்வானி பாடுவோடு திருத்தன்னை திருவம் துர்வானி பாடுவோடு கடையடல் கடலூர் மாவட்ட தலையில் கடையடல் கடலூர் மாவட்டம் தலையில் முக்கணியில் சொல்வது பலாத்தரும் பண்டாட்டையே முக்கணியில் சொல்வது பலாத்தரும் பண்டாட்டையே ஜானகிராமன் ஜெயலட்சுமி பந்தவையார் நீடித்த ஜானகிராமன் ஜெயலட்சுமி பந்தவையார் நீடித்த உருவனே தனித்தனே கவிதைகள் படைப்பவனே உருவனே தனித்தனே கல்விகள் படைப்பவனே கல்வியிலே இளங்கலை முடிவுகளை பயந்து கல்வியிலே இளங்கலை முடிவுகளை பயந்து விஜயலட்சுமி கரம் பிடித்து இந்திய உணவளித்து விஜயலட்சுமி கரம் பிடித்து இந்திய உணவளித்து பாபு சிவகுணநாதன் அணுபிரபாவதை ஒரு சென்று வேண்டு பாபு சிவகுணநாதன் அணுபிரபாவதை ஒரு ஒரு சென்று வேண்டு வள்ளலார் பட்டுப்போக்கும் பணியாற்ற வாலிபக் கழகத்திலே பட்டியல் இருப்பதாக வாலிபக் கழகத்திலே பட்டியல் இருப்பதாக அழித்துவார்களோ குமரிகளை அலுவலக பணியாற்றி அழித்துவார்களோ குமரிகளை அலுவலக பணியாற்றி இளவுகள் பாடுபட்டு மேலாளர் தரக்கட்டுப்பாடு சமயப்பட்டு இளவுகள் பாடுபட்டு மேலாளர் தரக்கட்டுப்பாடு சமயப்பட்டு தரப்பிரிவு நடுவர் அரசு பயிற்சிகளாய் உரையாற்றி தரப்பிரிவு நடுவர் அரசு பயிற்சிகளாய் உரையாற்றி சைவ சித்தாந்தத்தில் சித்தாந்த நன்மை சித்தாந்த ரத்ன பட்டமுடன் சைவ சித்தாந்தத்தில் சித்தாந்த நன்மை சித்தாந்த ரத்ன பட்டமுடன் உன் கைத்திரரை ஜனாதிபதி உதவரும் பாராட்ட உன் கைத்திரரை ஜனாதிபதி உதவரும் பாராட்ட பெண்ணாக்காரி உறையோடு திருப்பூர் கோவை கிருஷ்ணகிரி கருவகிரி மண்டலை பயனாற்றி பயனாகி தோழமின்றி வரும்முறை வகுத்துள்ளது பயனாகி தோழமின்றி வரும்முறை வகுத்துள்ளது பதிமூன்றை பரிசலத்து பயனாளும் குழுவின்றி பதிமூன்றை பரிசலத்து பயனாளும் குழுவின்றி நிலையாயும் நிறைந்தோம் நோயில்லா வாழப்பட்டு நிலையாயும் நிறைந்தோம் நோயில்லா வாழப்பட்டு நிலையில் பாடப்பட்டு எங்களுடைய வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம்.
வீரநாயகன். நன்றி, வணக்கம். விழாவினுடைய அடுத்த நிகழ்வாக மண்டல மேலாளர் அவர்கள் வாழ்த்துறையும் பாராட்டு விழாவுக்கு பணிமனை பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் எனது இனிய மாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த முதல் மாதம் பணியில் சேர்ந்தேன். பணியில் சேர்ந்த ஒவ்வொரு மாதமும் பணி பாராட்டு விழாக நடைபெற்று வருகிறது. அக்டோபர் மாதம்தான் பணிமனை பாராட்டு விழா நடைபெறவில்லை. மாதிரி ஒவ்வொரு மாதமும் அலுவலகத்தில் வந்து திருவிழா பாடல் எங்களுக்கு மாதம் இருக்கு. நாங்கள் பணியாளர்கள் செல்வதற்கும் மாநில பதாநாயகர்களுக்கும் எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் தினத்தில் வந்து அந்த கிருஷ்ணகிரியை பெரியும் அவர் மாவட்ட ஆட்சியர்களிடத்திலிருந்து அவர் கவிதையை தான் பேசுவார். நான் இந்த 14 இடத்துல பணி சேரும்போது எனக்கு எல்லா வேலையும் நல்லா சொல்லிக் கொடுத்தோம். எந்த மகசும் இல்லாமல் எந்த குடும்பமும் இல்லாமல் எந்த பணியும் பொறுப்பாக எனக்கு வந்து எல்லா கற்றுக் கொடுத்தாரு. எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. இந்த மாதிரி மகசு எனக்கு ஒரே ஒரு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வந்து நான் வரவேற்புறையில் சேர்ந்தேன். வரவேற்புறை பணிதான் எனக்கு தெரியும். நான் கலவை பணிகளும் எனக்கு தெரியாது தெரியாது. எல்லா பணியும் வந்து இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. அவர் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜீவ்காந்தி வந்து என் கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் எனது என்னுடைய கடந்த 7 மாதமாக பணிபுரிந்து வருகிறார். நல்ல அருமையான வேலைப்பாடு. எந்த வேலை சும்மாவே வந்து முதல் புரிந்தாக செய்வார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி நாட்டு கூட சொல்லுவேன், எந்த மூன்று முட்டும் சார் எல்லாமே எதுவுமே இல்லை. நாங்க நல்லா வந்து ஒவ்வொரு சாப்பிட்டு எந்த வேலை பண்ணாலும் மறுக்க மாட்டாங்க. அந்த வேலையை வந்து வளர்ந்து முடிச்சுக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணமூர்த்தி. அதே போல உதவியாளர் ராஜேந்திரன் அவர்கள் எந்த பணி செய்தாலும் உடனே அதை பயிர் வச்சுருவாங்க. இந்த அலுவலகத்தில் நம்மளை பொறுத்தவரையிலும் ரொம்ப நம்பிக்கையாக செய்வார். அதனால அலுவலகத்தில் எனது பாராட்டுகளை தெரிந்து கொள்கிறேன். இன்றைய கூட்டம் வந்து உள்ள செய்தாலும் எனக்கு அதிகம் வந்து அறிமுகம் இல்லை. இருந்தாலும் நம்ம யோசிச்சு பண்ணும்போது தெரியும் அவங்க நல்ல ஒருத்தர் தான். அனைவருக்கும் வந்து பாராட்டுகளை நான் தெரிந்து கொள்கிறேன். நான் பணியின் செய்யும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நிறுவனத்தினால் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பணி வந்து ரொம்ப கடுமையான பணி. அதாவது இமயமலையில்
அலுவலா டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாவில் போனோம்னா பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் இந்த ஏரியாவில் பெரிய வாட்டர் வரும். நம்ம எம்எல்மலையிலேருந்து தண்ணி வந்து வெயிலாமில் ஒழுங்கு வரும், மழை நல்லா வந்து நல்ல அங்கெல்லாம் நல்ல மழை பெய்ய வரும். எவ்வளோ 350 நாளும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய பகுதி அல்ல. பனிநாளில் போகணுங்க விளையும், வெயில் நாளில் நெல் விளையும், அவன் நெல் தாக்க மாட்டான். இந்த கணக்கர் வட்டாரத்துக்கு வந்து ஒரு 7-8 ரீஜன் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இப்படி கூட ஒடிசா, பெங்கால், அஸ்ஸாம், இந்த கடற்கரை வட்டாரங்களுக்கு மட்டும்தான் அரிசி சாப்பிடுவாங்க. அந்த மேலே விளையிற அரிசி வந்து அங்கே உற்பத்தி ஆகி நமக்கு வரணும், சென்ட்ரல்குள்ளே கொடுத்து வருவோம். அப்படி நம்ம டிஎன்சிசி ஆரம்பிக்கும் போது இந்த இதில் நாங்கள் இணையும் போது 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 40 வருஷம் அது இந்த டிஎன்சிசி உருவாக்கி அங்கே இருக்கிற நெல் அரிசி ஆகி இங்கே வந்து சேரணும்னா 2500 கிலோமீட்டர் அது வரணும். நமக்கு தேவையான அளவுக்கு வேகனத்துலாம் கிடையாது. வேகம்லாம் இல்லாமல் ஏதோ அனுப்புவாங்க. இப்போ நாங்கள் ராத்திரி பகலாக பாடுபடுவோம். இருக்கிற எல்லாருமே நல்லதாக சொன்னார். முதல்ல வயிற்றுக்கு உணவு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை போயிட்டு சொன்னார். அந்த முக்கியமான ஒரு பணியை நாங்கள் செஞ்சுருக்கோம். போர் முறையில் நல்லா அடுத்து சொல்லுவான், உயிரை போக்கிட்டு அதுக்காக இதனால் அவன் பாடுபடுறான் போர் முறையில் போடுவது. ஆனால் நாங்கள்லாம் ராத்திரி பகலாக டைலட்டு குடோன்னு இந்த கடைங்க இந்த மாதிரி இடங்கள்ல ராத்திரி பகலாக பாடுபட்டால் தான் மக்களுக்கு அறிஞ்சு போயிட்டு. நம்ம இந்தியா வந்து சுதந்திர அடைப்பு வயிற்றுக்கு உணவு இல்லை. அந்த அமெரிக்காக்காரன் கடலில் கொட்டது வந்து நான் சண்டையில் உபயோகப்படுத்தின கோதுமை குறிப்பிட்டது நான் தாட்டுறேன் அந்த சோழத்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு வந்து ஆட்சி அமைஞ்சது நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க விலகா. அப்போல்லாம் சுவர் கிடையாது. காமராஜர் போய் செஞ்சு கொடுத்தாரு அந்த குழு கொடுத்த கோதுமை வாங்கி கொடுத்து மக்களை செத்துப்படாத தாக்காலும் செத்துப்பட அப்படின்னு சொல்லி செஞ்சார். இன்னைக்கு நாம் அம்மா வந்து 20 கிலோ அரிசிப்படியாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சுமிச்சமாக உன்ன உணவு உண்ண ஒன்று எண்பது இடம் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டு. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிற இடத்துல இன்னைக்கு நம்ம வந்து சுருட்சமாக இருக்கிறோம். நம்ம அந்த சுதந்திரம் வாங்கும்போது இந்த கம்பேர் பண்ணும்போது அப்படியாவது 30 கோடி மக்கள் இன்னைக்கு 175 கோடி தாண்டிடுச்சு. சைனா கூட போட்டி போட 150 நிர்மாணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கறது கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்கள் சோழ்ந்து அதை நாங்கள் கிடாமல் பாதுகாக்க வேண்டியதான் நாங்கள் குவாலிட்டியில் நாங்கள் சொல்லுவோம். நான் இந்த வேலையில் இந்தியாவை உள்ள சுற்றிருக்கேன். பஞ்சாப்லேருந்து ஒரு உள்ள பஞ்சாப் ஹரியானாலாம் உள்ள சுற்றிருக்கிறேன். இது பன்னீர்செல்வம், ஜெயராமன் இவங்கெல்லாம் பஞ்சாப் ஹரியானாலாம் எங்கள் கூட எல்லாம் சுற்றிருக்கிறேன். அப்படியெல்லாம் பாடுபட்டு நாங்கள் அரிசி அனுப்பிச்சிருக்கோம். கொடுமையில் ஆந்திராவில் 45 டிகிரி 47 டிகிரியில் அரிசி வாங்கி நாங்கள் அனுப்புவோம். இதுதான் டிசைன் இருக்கான். வழியில் போனால் எத்தனி போர்வை போகிறதுனால அது வந்து தாங்க நல்லாவே சொல்லுவோம். வெறும் பஞ்சு இருக்கிறாங்க. அது ரொம்ப பணி அனுப்பக்கூடிய தொண்டு உண்டு. பஞ்சாப்பு போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. பெட்ஷீட்ல 2 பெட்ஷீட் கிடையாது. ஒவ்வொன்றும் பஞ்சு வச்சுருப்பான். அது ஒன்று தான் தாங்கும் 0 டிகிரி கீழே. அதனால எல்லாரும் அதெல்லாம் பொறுத்துருப்பான். காலையில் ஒரு 12 மணிக்கு போயிட்டு 100 மணிக்கெலாம் வர இடம்ல அதுக்கப்புறம் யாரும் வெளியே முடியாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் இவங்களுக்கு வந்து அரிசி கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்குறோம். அதை பாதுகாப்பாக பார்க்கணும். 2 வருஷம் இருந்தாலும் அது கெடாமல் மக்களுக்கு போய் சேர வேண்டும்ன்றதில் நாங்கள் எங்கள் குவாலிட்டியில் சொன்னதில் நான் நடந்து போயிருக்கேன். 5 கிலோமீட்ரு ஆட்டோ ரிக்ஷாவில் போயிருக்கேன், 3 சக்கர வண்டியில் போயிருக்கேன், காரில் போயிருக்கேன், ரயிலில் போயிருக்கேன், ஃப்ளைட்லேயும் போயிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்து வசதியை செஞ்சு கொடுத்து இந்த நுகர்வோர் வாய்ப்பு கழகம் என்னையும் என் குடும்பத்தையும் எங்களை சார்ந்த நண்பர்களுடைய குடும்பத்தை காவல் பண்ணிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ராத்திரி பகலாக உழைச்சோம். இதில் என்ன சர்வீஸ்னா 3 வேணும். 1 பணம், அடுத்தது பதவி, அடுத்தது அனுப்பு. நான் ரெண்டு பேர்த்தேன். ஒரு பேக்கராக இதை வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். இந்த ஆஃபீஸ்லேயே நான் ஆரம்பமாக உட்காந்தேன். அந்த அளவுக்கு பதவி சம்பாதிச்சேன், உங்களுடைய அன்பு சம்பாதிச்சேன். பணம் என்ற இடத்துல கொஞ்சம் சிறந்த கீழே வந்துட்டேன். அது ஒன்று தான். மற்றபடி எனக்கு திருப்தியான ஒரு ரிட்டையர்மெண்ட். இதில் என்னுடைய நண்பர்கள் இந்த ரீஜனில் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு. நான் ஒரு 5-6 ரீஜன் வேலை செஞ்சேன். இந்த சைடு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் எல்லா மக்களுமே நம்ம திருப்பூர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா எனக்கு இது பண்ணாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ ஒரு பேக்கராக இருந்து ஆரம்ப லெவலில் ஒரு மேலாண் தரக்கட்டுப்பாடுன்ற லெவலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வந்து மிகுந்த பெருமைப்படுகிறேன். இந்த நுகர்வோர் வாணிபத்தை நான் வணங்குகிறேன். இந்த தாய் தகப்பினராக வாங்குற மாதிரி நான் இந்த நுகர்வோர் வாணிபத்தை வணங்குகிறேன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த ஜூசப்பில் நடந்தோம். ஒரே ஒரு குறை என்னென்ன அவர் சொன்ன மாதிரி நமக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து 60,000 ரூபாய் சொல்லுவாங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு 153 ரூபா பண்ணுவோம் மாதம். இன்னைக்கு எனக்கு 60,000 ரூபா பண்ணி கொடுக்குறாங்க கார்பரேஷன்.
ஆனா அடுத்த மாதம் 12 தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதோ 50 கோடி வாங்குறாங்க, அது வச்சு ஏதோ ஒரு காசு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு நான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் வேலை செய்யறோம். ஒருவேளை நான் வந்து உறவினர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது வந்து ஏதோ வருடம் 10 லட்சம் வரும், அதை வச்சுட்டு டாக்டர்களை பாதுகாத்து அதை வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு 200 பேருக்கு 5000 இருக்காங்க, அவங்க சொல்றது நான் கேட்டுக்கிறேன். எங்களுடைய உறவினர்களுக்கும் வேண்டிக் கொள்வதெல்லாம் இதற்கு பிறகு உங்களிடமிருந்து எந்தவித வருமானமும் இருக்காது என்பது உறுதி. நீங்கள் இப்படி ஏதாவது இனிமேல் அந்த வரப்பணத்தை வச்சு தொழில் செஞ்சாவோ இல்லை வேற ஏதாவது முயற்சி செஞ்சாவோ கிடைக்காது. அதை தலைவர் சேர்ந்து உறவினருக்கு ஒரு உணவு வேண்டும் என்று நான் என்னுடைய வீட்டில் தான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு தகவலானு சொல்லிக்கிறேன். இனி வருங்காலத்திலேயாவது இந்த எல்லா இளைஞர்களும் சேர்ந்து ஒரு 10000 ரூபாய் பக்கத்து வாழ்ந்து 75 ரூபாய் அதுக்காக நான் வந்து இது பண்ணிக்கலாம். படவில்லை எது சொல்ல தலைமையிற்கு 75 ரூபாய் எங்க வீட்டில் நான் சொன்னா என்ன ஜீரோ ஏதோ ஏமாத்துறாரு ஏதோ பண்ண வைக்கணும் சொல்ல முடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 10000 ரூபாய் 20 ரூபாய் 30 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 ரூபா
कुछ
பேர் ரொம்ப அநேகமா இருக்கு ஸ்கூல்ல எல்லாம் வேலை பார்க்கணும் என்ன பாருங்களோ பெரிய பேர் வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் எங்க அப்பா தான். அவரு வாழ்க்கையில அவருக்கு உதவி செய்த மூணு பேரோட பேரை தான் எனக்கு அது வந்து பேரா சொல்லி வச்சிருக்காரு. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எங்க அப்பா எல்லாருக்குமே கவிதை வச்சிருக்காரு. கவிதை நினைத்துங்கிற பையன் அவரோட பையன் வந்து எனக்கு அவ்வளவா தமிழ் தெரியாது, நிறைய பிழை வரும். எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது அதை மட்டும்தான் ஒரு தடவை தமிழ் கற்றுக்கிறாரு. அல்லது கொஞ்சம் சொல்லிங்க. அதனால இந்த தருணத்துல கவிதையை வாசித்த திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னோட ஆசிரியர் எங்க அப்பா யார் கவிதை வாசிப்பா ஒரு பெரிய கேள்வி கொடுக்காது. அதை நீங்க ஆசிரியர்களாக்கி திருப்பீங்க. மிக்க நன்றி. பேசணும் வாய்ப்பு தமிழுக்கு நன்றி. வழியினை நான் 2005 பணிவகுப்பு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கடந்த நிலையில் வெறும் 1500 என்ற தேவையில் பெற்று கொடுத்து நடத்துகிறேன். இது ஏன் கூறுகிறேன் என்றால் நம்மளும் இப்பொழுது கடைசியாக கொடுத்த அந்த படத்தை கண்டவர் மட்டுமில்லாமல் சுதந்திரமாக களப்பணியிடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் தங்க முன்னோடிகளுக்கும் அது மட்டுமல்லாமல் இங்கே வாழ்த்துறையை வழங்கிய முன்னாள் நம்முடைய கழக ஊழியர்கள் யாவருக்கும் எங்களுடைய விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடமைப்பட்டு என்று சொல்லி விடுவது.